இன்று நாம் சொல்வன்மை என்ற அதிகாரத்திலிருந்து நானலம் என்னும் நலனுடைமை அன்னலம் யானலத்து உள்ளதும் அன்று என்ற குறட்பாவை பற்றி கதை காணவும் கதைக்குள் நுழைவோம் வாருங்கள். காலமேக புலவர் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெரும்புகழ் பெற்ற ஒரு புலவர் தான் காலமேக புலவர். இந்த காலமேக புலவர் சோழ நாட்டை வலம் வருகிறார். அங்க ஒரு பெரிய பயணம் பண்றாருங்க, ரொம்ப நாள் பயணம் பண்ணிட்டு இருக்கிறார். சோழ நாடு அப்படிங்கிறது இந்த தெற்கு பகுதிகள் பலவற்றைத்தான் சோழர்கள் ஆண்டாங்க. இங்கதான் அவரும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் காலமேக புலவர். பஸ் ட்ரெயின் ஃபிளைட் எல்லாம் பிடிச்சு போக முடியாது, நடந்தேதான் பயணம் பண்றார். ரொம்ப தூரம் போயிட்டு கடைசியா நாகப்பட்டினம் மாவட்டத்துல வந்து நிக்கிறார். நாகையில நின்றுட்டு இருக்கிறாரு. அவருக்கா அப்படி ஒரு பசி, இரவு நேரம் வேற. யாருக்கா இருந்தாலும் பசிங்கிறது சாதாரணம் தானே. இரவு நேரம் வேற, ரொம்ப பசிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. எந்த வீட்டையும் போய் தட்டி உணவு கேட்க முடியாது. அதனால அங்கிருந்த மக்கள் கிட்ட கேக்குறாரு, எங்க போனா எனக்கு உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இங்க ஒரு காத்தான் சத்திரம்னு ஒரு சத்திரம் இருக்குது, அந்த சத்திரத்துக்கு போக உங்களுக்கு நிச்சயம் உணவு கிடைக்கும்னு சொல்றாங்க. சரின்னு இவரும் சத்திரத்துல போய் உட்கார்றாரு. இவர் வந்த நேரம் அந்த சத்திரத்துல உணவு இல்லை, சத்திரத்துல உணவு இல்லை. ஆனா காலமேக புலவர் வந்துட்டாரே, சரி ஒருவர் வந்துட்டாரு நம்ம சமைச்சிருவோம்னு சொல்லி தொடபுடலா உலைய கொதிக்க வைக்கிறாங்க. அவியல் செய்யறாங்க, பொரியல் செய்யறாங்க, எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாருங்க, பசி வந்தவனுக்கு புத்தி வேலை செய்யாது. இப்ப நம்மளே பள்ளியிலிருந்து வருவோம் வீட்டுக்கு, வீட்டுக்கு வந்தோம்னா பசிக்கும், பசிக்குதுன்னு சொல்லுவோம். அம்மா கீது எதுவும் இல்லப்பா, ஒரு 10 நிமிஷம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏதாவது செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவோம். நம்மளே பாட்டு பாடும் போதே காலமேக புலவர் வேற ஒரு புலவர், அவரு பாட்டு பாடாமையா இருப்பாரு. உடனே காலமேக புலவர் அந்த காத்தான் சத்திரத்தை பழித்து பாடிவிட்டார். என்னன்னா, கத்துக்கடல் சூழ்நாகை காத்தாந்தன் சத்திரத்தில், அதாவது இந்த கடல் சூழ்ந்த நாகையில் உள்ள காத்தான் எனும் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும். பொழுதே சாஞ்சு போயிருங்க. அத்தமிக்கும் அப்படின்னா இந்த சூரியன் அஸ்தமிச்சு போயிடும், பொழுது சாஞ்சிரும். பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க அரிசியே கொண்டு வந்து வைப்பாங்க. காலையில இருந்தெல்லாம் சமைக்க மாட்டாங்க, அப்பதான் அரிசியே வரும். அரிசியே பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் வரும். வந்ததுக்கு அப்புறம் குத்தி உலையிலிட ஊரடங்கும். அதை குத்தி உலையில போட்டு சமைக்கும் போது ஊரே அடங்கி போயிடும், அதாவது நள்ளிரவாகிவிடும். இரவானதுக்கு அப்புறம் தான் அவங்க சமைப்பாங்க. இரவு முழுவதும் சமைத்து முடித்து ஓரகப்பு எண்ணம் இலையிலிட வெள்ளி எழும். கொஞ்சம் அன்னத்தை கொண்டு வந்து ஒரு கரண்டி இலையில போடும் போது விடிஞ்சே போயிரும்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், சாயங்காலம்தான் அரிசி வரும், இரவு சமைப்பாங்க, பகல்லதான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க என்னதான் சாயங்காலம் வந்து சத்திரத்துல உட்கார்ந்தாலும் வேலை நடக்காது, காலையிலதான் உணவு கிடைக்கும்னு அந்த சத்திரத்தை பழித்து பாடிவிட்டார்கள். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது ஒருத்தர் ரொம்ப ஒரு செயலை ரொம்ப மெதுவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, வா வா நீ வர்றதுக்குள்ள விடிஞ்சே போயிடும்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. அது போலத்தான் இவரும் சொல்லிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு உணவு தயாராகுது. உணவு தயாரான உடனே இலையில கொண்டு வந்து போடுறாங்க. ஆஹாஹா, அவ்வளவு சுவையான உணவு. அவியல் பொரியல் கூட்டு சாதம்னு எல்லாம் வச்சுட்டாங்க. நல்லா திருப்தியை சாப்பிட்டு முடிச்சிட்டாரு காலமேக புலவர். முடிச்ச உடனே அந்த சத்திரத்து அதிகாரி வந்து இவர்கிட்ட கேக்குறாரு, காலமேக புலவரே எந்த உணவு சமைக்கணும் அப்படின்னாலும் கொஞ்சமாவது நேரம் தேவைப்படும், சும்மா போய் 1 நிமிடத்துல சமைச்சிட்டு வர முடியாது. நாங்க அவ்வளவு தாமதமும் படுத்துல சொல்ல போனா இத்தனை உணவு வகைகளை சட்டுன்னு நாங்க சமைச்சிட்டு வந்துட்டோம், ஆனா அதுக்குள்ள நீங்க காத்திருக்காம எங்க சத்திரத்தை பத்தி இப்படி பழித்து பாடிவிட்டீர்களே, இனி வருங்காலத்தில் இதை படிப்பவர்கள் எல்லோரும் எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க, நாங்க இத்தனை நாள் செஞ்சு நல்லதுக்கு எந்த பலனில்லாமலையுமே போயிருமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இப்ப காலமேக புலவர் அந்த சத்திரத்து அதிகாரியை பார்த்து சிரிச்சுட்டே சொல்றாரு, என்னங்கய்யா இப்படி சொல்லிட்டீங்க, நீங்க இவ்வளவு நல்லா சாப்பாடு போட்டிருக்கீங்க, உங்களை போய் நான் பழித்து பாடுவேனா, புகழ்ந்து நான் பாடி இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்னங்க சொல்றீங்க, நீங்க பாடின பாட்டை நானும் தான் கேட்டேன். சாயங்காலம் தான் அரிசி கொண்டு வருவோம், இரவு நேரத்துல சமைப்போம், பகல் நேரத்துலதான் அதை போடுவோம்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறீங்களே, இதை நாளைக்கு படிச்சா எல்லாம் என்ன நினைப்பாங்க, இதுல புகழ்ந்து வேற பாடி இருக்கிறேன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப பாருங்க, தன்னுடைய அறிவு கூர்மையினால் காலமேக புலவர் இந்த பாடல் இந்த 4 வரியில் உள்ள ஒரு எழுத்தை கூட மாற்றவில்லை, ஆனா இந்த பாட்டுடைய பொருளை அப்படியே மாற்றி விட்டார். சாப்பிட்டதுக்கு அப்புறம் உணவுக்கு முன் உணவுக்கு பின் என்ன பொருள்னு பாருங்க, அதாவது ஊமும் இப்ப ஊப்பியில என்ன பொருள்னா, கத்துக்கடல் சூழ்நாகை காத்தாண்டன் சித்திரத்தில், அதாவது அதேதான் அந்த கடல் சூழ்ந்த நாகையில் உள்ள காத்தான் எனும் சத்திரத்திலே அத்தமிக்கும் போது அரிசி வரும். முதல்ல அத்தமிக்கும் என்ன சொன்னாரு, பொழுது சாய்ந்த பிறகுன்னு பாடினார்.
இப்ப அந்த வார்த்தைக்கு பொருளை மாற்றி விட்டார். என்னன்னா, இந்த உலகமே இருளில் கிடந்தாலும், இருளில் கிடந்தாலும்னா இந்த உலகத்தில் எங்கேயுமே உணவு இல்லைன்னாலும் இங்க மட்டும் அரிசி வரும், அந்த அளவுக்கு செழிப்பான ஒரு ஊரு, புத்தி உலகிலிட ஊரடங்கு. இதை என்னன்னு சொல்லியிருந்தாரு, இரவு நேரம் ஆயிரும்னு சொன்னார். ஆனா இப்போ குத்தி உலகிலிட ஊரடங்கு, அந்த அரிசியை குத்தி உலகில போட்டு சமைச்சாங்க அப்படின்னா ஊராருடைய பசி அடங்கிவிடும். ஓரகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும், குஞ்சு எடுத்துட்டு வந்து அதை இலையில போட்டாங்க அப்படின்னா அதை சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்லைங்க, பாக்குறதுக்கும் அவ்வளவு அழகா இருக்கும். இத பார்த்தா சூரியனே வந்து தட்டுல உட்கார்ந்து இருக்கிறது போல, அந்த இலையில உட்கார்ந்து இருக்கிறது போல அவ்வளவு பிரகாசமாக இருக்கும்னு ஒரு நிமிடத்தில் தன்னுடைய அறிவு கூர்மையினால் இந்த பாடலின் பொருளை அப்படியே மாற்றி விட்டார் காலமேக புலவர். இதுதான் சொல்லாற்றல், சொல்வன்மை. ஒருவரிடத்தில் பேச்சாற்றல், சொல்லாற்றல் இருந்தது என்றால் அந்த செல்வம் மிகவும் சிறப்புக்குரியதாக கருதப்படும். இந்த சொல்லாற்றலானது பிற ஆற்றல்களை விடவும் தனிச்சிறப்பு வாய்ந்தது, இதுதான் சிறந்தது. இதைத்தான் நம்முடைய வள்ளுவ பெருந்தகை, நானலம் என்னும் நலனுடைமை அன்னலம் யானலத்து உள்ளதும் அன்று என்ற குறட்பாவளி இந்த உலகிற்கு உணர்த்தி சென்றிருக்கின்றார். மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம்.